அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ விவான், ஐம் அஸ்மா ஃப்ரம் அஸ்மாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு கபாப் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பியோர் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா இந்த பாலக்கீரை கபாபை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதை செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு கப் அளவு வேக வச்சு ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோவை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு ஹாஃப் கப் அளவு பன்னீரும் நல்லா ஸ்மாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து அரை கப் அளவு தான் பன்னீர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஒரு கப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாலக்கீரை வந்து நல்லா வேக வச்சு நல்லா அதையும் ஸ்மாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பாலக்கீரை பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய வேணும்னாலும் நிறைய ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ உங்களுக்கு பார்க்கும்போது நல்லா க்ரீனிஷாகவும் இருக்கும், நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் கப் அளவு கொரியண்டர் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃப்ளேவருக்காக ஒரு க்ரீன் சில்லியை நல்லா ஃபைன் சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் நல்லா ஃபைன் சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1 teaspoon ஒரிகானோ, ஒரிகானோ இல்லைனா ஜீரா பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 teaspoon ரெட் சில்லி பவுடர், 1/2 teaspoon டர்மரிக் பவுடர், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் விருப்பப்பட்டால் இன்னும் ஹெல்த்தியாக ஆக்கணும்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து மின்ட்டும் அப்புறம் கறி லீஃப் கூட ஆட் பண்ணிக்கலாம், நல்லா ஃபைன் சாப் பண்ணி. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 2 tablespoons கிரான் ஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். இப்போ நம்ம வந்து கபாப் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ரவுண்ட் ஷேப்பில் நம்ம வந்து எல்லா கபாபும் ரெடி பண்ணிக்கலாம். எல்லா கபாபும் ரெடி பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவரில் டஸ்ட் பண்ணிக்க போகிறோம். எதனால் இப்படி பண்ணுறோன்னா நம்ம வந்து கபாப் ஃப்ரை பண்ணும்போது உடையாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கார்ன்ஃப்ளவர் வந்து கபாபில் டஸ்ட் பண்ணும்போது நல்லா வந்து கிறிஸ்பினஸ் கொடுக்கும். இப்போ எல்லாமே ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஸோ பேனில் வந்து பாதி அளவு வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கபாப் பொரித்து எடுத்துக்கோங்க. ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் கலரில் வர வரைக்கும் பொரிச்சுக்கலாம். நீங்கள் கார்ன்ஃப்ளவர் ஸ்கிப் பண்ணணும் அப்டேட் அனுப்பிச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து பிரெட் க்ரம்ஸை வந்து கோட் பண்ணிக்கலாம். இந்த கபாப் வேகிறதுக்கும் நிறைய டைம் எடுக்காது. ஆல்ரெடி நம்ம வந்து எல்லா திங்ஸும் பாயில் பண்ணி ஸ்மாஷ் பண்ணியிருக்கோம். கபாப் வந்து சீக்கிரமாக ரெடி ஆயிரும். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பிளேட்டிங் பண்ணிடலாம். ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான கபாப் ரெடி பண்ணியாச்சு. க்ரீன் சட்னியோட இதை சர்வ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.